everybody. Good morning. இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மைசூர் ரசம் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து அவ வந்து கல்யாணத்துக்கெல்லாம் கூட இந்த ரசம் தான் நம்ம சாதாரணமாக கல்யாண ரசம்னு வைப்போம் இல்லையா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இவா வந்து மைசூர் ரசம்ங்கிறத அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை பெரிய ஃபங்க்ஷன் கல்யாணம் மாதிரியான விசேஷத்துக்கெல்லாம் அவ பண்ணுற ரசம் இது. அதுக்கு வந்து அவள் பூண்டு போட மாட்டான், ஆனால் இன்னைக்குனா அதுக்கு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் பூண்டு ஹெல்ப் பண்ணும் இல்லையா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதனால இன்னைக்கு நான் பூண்டை மட்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா, மற்றபடி எல்லாமே அவள் பண்ணுற ட்ரெடிஷ்னல் மைசூர் ரசம் தான். அதுக்கு என்ன என்ன பொருள் தேவைங்கிறதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை நான் இப்படி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கியூபா, அது ஒரு தக்காளி. அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலாக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தோரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு, அப்புறம் நாலு பச்சை வத்த மிளகாய், அப்புறம் மூணு பூண்டு இந்த சைஸ், சின்ன எலுமிச்சு மிளகாய் சைஸு புளி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா சீட்ஸு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரா, ஒரு டீஸ்பூன் மிளகு. நீங்கள் பச்சை வத்த மிளகாவே வேண்டாம் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் மிளகே எடுத்துக்கலாம், அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நாலே நாலு பத்த தேங்காய், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் நான் வறுத்துருவேன், ஏன்னா வந்து ரசத்தில் போட்டால் எல்லோரும் எடுத்து எடுத்து வச்சுடுறா, அதனால் அதோடய குட்னஸ் கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால் நான் அதையும் சேர்த்து இன்றைக்கி மசாலாவோட வறுத்து அரைச்சிட போகிறேன். அப்புறம் யூஸ்வலாக தேவைப்படுற மஞ்சப்பொடி அண்ட் உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணலங்கிறது இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். அதில் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் மிளகு, ஜீரகம், தனியா சீடு அண்ட் மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். பாருங்க, இது வதக்கிடுது பாதி, இந்த பாதி இது வதங்கும் போதே நம்ம தேங்காய், அப்புறம் மூணு கார்லிக் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு இந்த எலுமிச்சு மிளகாய் சைஸ் புளி இருக்கு இல்லையா அதையும் அதிலேயே போட்டுருவோம். இந்த கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து இந்த பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து இந்த மைசூர் ரசத்தோட வாசனை வரும். நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பசையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் எல்லா ரசம் அன்னைக்கு கூட காரக்குழம்புல கூட நான் வந்து புளியெலாம் வறுத்துட்டு எழுச்சுங்களேன், அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் புளி தண்ணியில் வந்து நீங்கள் மசாலா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து புளியும் சேர்த்து அந்த மசாலாவோடையே வறுத்து அரைச்சிட்டேன்னா அது வந்து இன்னும் ஒரு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். போருங்க, போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுது. இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறின அப்புறம் நல்லா விழுது மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே எப்படி ரசம் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ரசம் பண்ணலாம். நான் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு தக்காளி, அதை போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 பேருக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா தான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன். அதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டுட்டு உப்பையும் தேவையான அளவு, ரசத்துக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் இதிலே போட்டுருங்க. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி, அதனால் நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுறேன். இது நல்லா கொதிச்சு தக்காளிலாம் வந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுவோம். இந்த பாருங்க, நம்ம ரசத்துக்கு வறுத்த அதை நம்ம வந்து இப்படி தொகையில் அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிருக்கோம். இந்த பாருங்க, இப்படி கெட்டியாக தொகையில் அரைச்சிருக்கோம். அந்த மசாலாவை இப்போது
நல்லா மசிஞ்செடுத்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்செடுத்து ஒரு ஃபுல் தக்காளி போட்டுக்கோங்க இல்லையா அதனால நல்லா மசிஞ்செடுத்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இது வந்து நான் பெங்களூர் தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் அதில் புளிப்பு கிடையாது ஸோ நான் புளி வந்து எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து லோக்கல் தக்காளி இருக்கு இல்லையா அதாவது நாட்டு தக்காளி அது கொஞ்சம் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அளவுகளோட புளியில் பாதி எடுத்துக்கோங்க அது கிடச்சிதுன்னா நான் இன்னைக்கு பெங்களூர் தக்காளினால நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுது நம்ம வச்ச தண்ணியில் பாதி தண்ணி ஆகிடுது இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போடுறோம் பாருங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டோம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம சாதாரணமாக ரசம் பண்ணுறோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறேன் அதில் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை போட்டு அரைச்சும் செஞ்சுருக்கோம் கருவேப்பிலை மேலாக போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கொத்தமல்லியும் ஒரு பெரிய குட்டி ஒரு பஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து நல்லா குட்டிக்கிட்டே நறுக்கி போட்டுருவோம் இது வந்து நல்லா கொதிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து இறக்கிடலாம் ஒரு 5 minutes நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்கோ இதுக்கு வந்து சாதாரணமாக ரசத்துக்கு நம்ம பருப்பு விடுவோம் இல்லையா அது கிடையாது அது தேவையான பருப்பு தான் நம்ம தோரம் பருப்பை வறுத்து அரைச்சிட்டோம் அதுதான் இதில் ஒரு டிஃப்ரென்ஸு நீங்கள் வந்து இன்னும் பருப்பும் வேணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு டீஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க போகிறோம் நான் சொன்ன அளவு மசாலாக்கு அதை நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு அதை நீங்கள் போடலாம் இந்த ஸ்டேஜில் போடணும் பாருங்க ஒரு டீஸ்பூன் நெய்யில் நான் வந்து கடுகும் ஜீரகமும் தாளிச்சு போட போகிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம ரசத்தில் அதை தாளிச்சு போட போகிறோம் இந்த பாருங்க பதஞ்செடுத்து ரசம் நல்லா நுரைச்சு வந்துடுது மேலே இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாத்துறேன் மைசூர் ரசம் ரெடி ஆகிடுது டேஸ்டியான மைசூர் ரசம் இது நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கோ பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்கோ உங்களுக்கு என்னெல்லாம் ரெசிபி தேவையோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்கோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஐ வில் ட்ரை டு மேக் இட் தேங்க்யூ